அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோ காட்சி பதிவானது நல்லா சற்று உற்று கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாம்பானது சிவலிங்கத்திற்கு கருவறைக்கு சென்று சிவலிங்கத்தை சுற்றி காட்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான அதிசயமான காட்சி பதிவாக தான் இந்த காட்சி பதிவு அமையப்பட்டிருக்கு. இந்த காட்சி பதிவு இப்போ இணையத்தில் ரொம்பவே பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த சிவபெருமானின் அருள் ஆசை பெற்று நடக்கப்பெறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் சிவன் கழுத்தில் ஏன் இந்த பாம்பு இருக்குது என்பதை பற்றியும், அது என்னென்ன அறிகுறிகள் சொல்கிறது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அன்றாட வாழ்க்கையில் நம்ம பலவிதமான பிரச்சனைகளை இன்றளவும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த பொருள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்தால் கண்டிப்பாக மும்மடங்கு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொருளானது கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லப்பட ஒரு ஆன்மீக பொருள். இந்த மாலையை நம்ம அணிவித்தோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் அது நம்மளிடம் நல்ல ஒரு விஷயமாக தான் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது இந்த மாலையை நம்ம அணிவித்தோம் அப்படின்னா கந்திஷ்டி பண கஷ்டம் போன்ற நிறைய விஷயங்கள்லேருந்து நம்மளை இந்த பொருளானது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கும் இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. பொதுவாகவே நம் வழிபடும் ஒவ்வொரு கடவுளின் உருவமும் ஒவ்வொரு தனித்துவத்தை கொண்டிருக்கும். அந்த வகையில் சிவபெருமானின் உருவம் என்பது தனித்துவம் மற்றும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடும். நெற்றியில் விபூதி, அதற்கு மேலே ஒரு கண், கழுத்தில் பாம்பு மற்றும் ருத்ராட்ச மாலை என பார்க்கவே மெய்சிலிருக்கும் வகையில் தான் சிவபெருமானின் தோற்றமானது காணப்படும். மேலும் சிவபெருமானின் கம்பீரத்தை அதிகரிக்கும் ஒரு விஷயம் அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு. அவர் எதற்காக கழுத்தில் பாம்பை அணிந்துள்ளார் என்பதற்கு அநேக கதைகளும் காரணங்களும் இருந்துட்டு வருது. அவைகளில் ஒரு சில காரணங்களை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாம்பு அல்லது நாகங்கள் என்பது ஆரம்பம் முதலே இந்து மதத்தில் போற்றுதலுக்கு உரிய ஒன்றாக பார்க்கப்படுது. பரவலாக நிலவும் ஒரு நம்பிக்கை என்னவென்றால், சிவபெருமான் பார்க்கடலை கடைந்த ஆழகால விஷத்தை குடித்ததில் இருந்துதான் பாம்பு அவரின் கழுத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் தொண்டை பகுதியில் நீளம் பாய்ந்த சிவபெருமான் அந்த தருணத்தில் இருந்து நீலகண்ணன் என்ற பெயரும் பெற்றிருக்காரு. தனது கழுத்தில் இருக்கும் பாம்பு தன்னிடம் இருக்கும் ஈகோவை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை அடிக்கடி அவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இதனால்தான் சிவபெருமான் பாம்பை கழுத்தில் அணிந்துள்ளார். ஒரு சில குறிப்புகளில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்து முடிந்த பிறகுதான் பாம்பு சிவபெருமானின் கழுத்திற்கு வந்தது. அதனால் பார்வதி தான் சிவபெருமானிற்கு பாம்பு பரிசாக வழங்கியுள்ளார் என்றும் சொல்லப்படுது. சிவபெருமானிற்கு பசுபதிநாத் என்னும் பெயர் இருக்கு. அதற்கு அர்த்தம் அனைத்து மனிதர்கள் மற்றும் விலங்குகளை கட்டுப்படுத்துபவர் என்று அர்த்தம். பொதுவாகவே மனிதர்களுக்கும் பாம்பு என்றால் பயம். அதனால்தான் பாம்பை சிவன் தனது கழுத்தில் அணிந்துள்ளார் என்றும் சொல்லப்படுது. அதே போல பாம்பு குறியீட்டு ஒன்னில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் கழுத்தில் பாம்பு இருப்பது பிறப்பு மற்றும் மீளுருவாக்கம் என்னும் முடிவில்லா வாழ்க்கை சக்கரத்தை குறிக்கிறது. மேலும் கழுத்தில் அணியும் பாம்பானது நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் குறிக்கிறது. அதே போல் இரண்டாவது குறியீட்டில் சில குறிப்புகள் சிவபெருமானிற்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த பொழுதுதான் பாம்பு அவரின் கழுத்திற்கு வந்ததாக சொல்லப்படுது. திருமணத்தின் பொழுது சிவன் பாம்பை பார்வதி தேவிக்கு அன்பளிப்பாக அளித்தார். பாம்புகள் அவற்றின் தலையில் விலமதிப்பில்லாத மணிகளை சுமந்து கொண்டு அவற்றை அன்பளிப்பாக பார்வதிக்கு கொண்டு சென்றனமாம். மூன்றாவது குறியீட்டில் சிவனுக்கு பசுபதிநாத் என்ற பெயர் இருக்கு. அதன் பொருள் அனைத்து உயிர்களுக்குமான கடவுள் ஆகவும் மற்றும் அனைத்து விலங்குகளையும் கட்டுப்படுத்துவர் என்பதற்காகவும் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது.
பொதுவாகவே மனிதர்களுக்கு பாம்பு என்றால் பயம். அதனால்தான் சிவன் பாம்பை தன் கழுத்தில் அணிந்துள்ளதாகவும் சொல்லப்படுது. 4வது குறியீட்டில் சிவன் கழுத்தில் பாம்பு இருப்பதற்கு பல கதைகள் இருக்கு. சிவன் பாம்பை கழுத்தில் அணிகலனாக அணிந்திருக்காரு. பாம்பு பயம் மற்றும் மரணத்தை வழங்கக்கூடியது. இதன் மூலம் சிவன் பயம் மற்றும் மரணத்தை அடக்கி தன் கழுத்தில் அணிந்துள்ளதாகவும் சொல்லப்படுது. 5வது குறியீட்டில் சிவன் கழுத்தில் பாம்பு மொத்தம் 3 சுற்றுகளாக இருக்கு. இந்த 3 சுற்றுகளும் நிகர்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை உணர்த்துகிறது. இது சிவபெருமான் முக்காலத்தையும் உணர்ந்து அதனை கட்டுப்படுத்துபவர் என்றும் சொல்லப்படுது. இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவை பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு என்ன காரணத்திற்காக அவருடைய கழுத்தில் இருக்கு என்பதை பற்றியும், லிங்கத்தை சுற்றி காட்சி கொடுத்த பாம்புடைய அற்புதமான வீடியோ காட்சி பதிவையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ இந்த காட்சி பதிவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் வேண்டுதலாக நினைத்து கொண்டு சிவபெருமான மனதார பிரார்த்தித்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்க தடையும் இல்லாமல் அந்த சிவபெருமானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் நடக்கப்பெறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் 6வது குறியீட்டில் ஒருமுறை பாம்புகள் ஆபத்தில் இருந்த பொழுது அவை பாதுகாப்பிற்காக சிவபெருமானை அணுகின. சிவபெருமானும் அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு கைலாயத்திற்கு தங்கி விடுமாறு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் அதிக குளிரின் காரணமாக அவை கதகதப்பிற்காக சிவபெருமானின் உடலில் சுற்றி கொண்டன. சிவபெருமானும் அவற்றின் உயிரை காப்பாற்ற அதற்கு அனுமதித்தார் அப்படின்னு 6வது குறியீட்டில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 7வது குறியீடு உலகில் தீய சக்திகள் உருவமாக பாம்பு கருதப்படுது. பாம்பை தன் கழுத்தில் சுற்றுவதன் மூலமாக சிவன் நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், தன்னை சரணடைந்தவர்களை எந்தவித தீய சக்திகளும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமாக இருக்குது. 8வது குறியீடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு பேராசை மற்றும் பொறாமையின் பிரதிபலிப்பாக சொல்லப்படுது. பாம்பை தன் கழுத்தில் அணிவதன் மூலம் தான் ஆசை மற்றும் பொறாமையை அடக்கி ஆள்வதை சிவன் குறிப்பால் உணர்த்துகிறார் என்றும் சொல்லப்படுது. மேலும் 9வது குறியீடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை சரணடைந்த முன் வாசகி பாம்பு தன் விஷத்தை மாணிக்க கல்லாக மாற்றக்கூடிய திறனை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே மற்ற பாம்புகளும் சிவனின் கைகளில் ஆபரணமாக மாறின. இது உணர்த்துவது யாதெனில், தன்னை சரணடைந்தவர்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களின் மனது இப்பொழுது தூய்மையாக இருந்தால் சிவபெருமான் விலை மதிப்பில்லாத நற்குணத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் சிவன் கழுத்தில் சுற்றிருக்கக்கூடிய பாம்பு எதற்கு சிவன் கழுத்தில் இருக்கிறது என்பதை பற்றியும், சிவலிங்கத்தை சுற்றிய பாம்புடைய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் உங்கள் மனதில் நினைத்து கொண்டு, ஆள் மனதில் சிவபெருமானை நினைத்து கொண்டு, மனதார நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் என்ன ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த சிவபெருமானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் நடக்கப்பெறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும்.